வயவன் வரைக்குமான வயது வித்தியாசம் என்றால், வயது வித்தியாசம் என்பது ஒரு ஒரு ரேண்டமா ஒரு ஒரு ஏறு வரிசையாகவும் அல்லது இறங்கு வரிசையாகவும் அவை இருப்பது தற்செயலான நிகழ்வாகத்தான் எங்களுக்கு படுகிறது. இப்பொழுது ரவிக்குமாரை நாம் ஏன் வந்து இது மதிப்பீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மிக சுருக்கமாக அதனை நான் சொல்லிவிடுவது நலமாக இருக்கும் நினைக்கிறேன். அடிப்படையில் ரவிக்குமார் அவர்கள் மார்க்சியர். மூன்றாம் உலக நாடுகளில் மார்க்சியராக பரிணமித்தவர்கள் அனைவரும் மூன்றாம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையை மையமாக அவர்கள் இது பிரதான பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டார்கள். குறிப்பாக பனான் வந்து நிற பிரச்சனையை அவர் வந்து கையில் எடுத்துக்கொண்டார். பனானை அணுகிய இந்திய மார்க்சியர்கள் சாதியை அணுகுவதில் அல்லது அம்பேத்கரை அணுகுவதில் சற்று ஏனோ தயங்கினார்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் எந்தகைய தயக்கமும் இல்லாமல் மூன்றாம் உலக நாடுகளில் இருந்த ஒரு இது மார்க்சிய பின்புலத்தில் இருந்து இது அம்பேத்கரை மிக சுலபமாக கையில் எடுத்துக்கொண்டவர் ரவிக்குமார் அவர்கள். அவர் அம்பேத்கரை மட்டுமல்ல அயோத்திதாசரை எடுத்துக்கொண்டார். இங்கு இருக்கக்கூடிய மார்க்சியர்களுடைய பிரதான பிரச்சனையாக அவர் சாதி என்ற ஒன்றை முன்வைத்தார். அதை போன்று அவர் பெண் விஷயத்தை அணுகினார், பெண்கள் விஷயத்தை அணுகினார். அதை போன்று அகதிகள் விஷயத்தை அணுகினார். தொடர்ச்சியாக ஈழம் பற்றியான விஷயத்தை வந்து ஈழம் குறித்தான விஷயத்தில் அவருடைய பார்வை எப்பொழுதுமே தீர்மானகரமானதாக இருந்தது. மனித உரிமை செயல்பாடுகளில் ஆர்வம் கொண்டார். ஒரு விதத்தில் சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்த பொழுது அப்பொழுது இருந்த இள மார்க்சியர்கள் சற்று அசைந்து உருக்குலைந்து நின்றிருந்த பொழுது ரவிக்குமாரை சுற்றி இருந்த நண்பர் குழாங்கள் அவர்கள் வந்து சோவியத் யூனியன் வீழ்ச்சி குறித்தான மறுதேடலில் அவர்கள் வந்து ஈடுபட்டார்கள். அதை ஒட்டி அவர்கள் வந்து மார்க்சியராக அறியப்பட்ட அல்தூசர், ஃபூகோ, இன்னும் சில கைவிடப்பட்ட மார்க்சியர்களை அவர் செவ்வியல் மார்க்சியத்துக்கு மார்க்சியத்திலிருந்து விலகி கைவிடப்பட்ட மார்க்சியர்களை குறிப்பாக கிராம்சி, பண்பாட்டு மார்க்சியம் பற்றி பேசிய கிராம்சி, ஃபனான், இன்னும் சில நமக்கு பெயர் தெரியாத மார்க்சியர்கள் அனைவரையும் அவர்கள் வாசிக்க ஆரம்பித்தார்கள், வாதிக்க ஆரம்பித்தார்கள், பொது வழியில் நமக்கு அறிமுகம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆக இன்று வரை அவர் ஒரு மார்க்சியராகவே தன்னை வந்து மூன்றாம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிரத்யோக பிரச்சனையின் அடிப்படையில் நின்று கொண்டு இந்த பிரச்சனையை அணுகக்கூடியவராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவருடைய எழுத்துக்களை ஒரு சிறு ஒரு பரந்துபட்ட அளவில் இல்லாட்டாலும் கூட ஒரு சிறு அளவில் இது அவற்றை அவை குறித்து விவாதிப்பதற்காக நாங்கள் இந்த ஒரு அரங்கை அமர்த்திக்கிறோம். இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய இதையே முதலில் ஒத்துக்கொண்ட ரவிக்குமார் அவர்களுக்கு நன்றி. எனவே அவரை வரவேற்கிறேன். மீதி அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன். குறிப்பாக ஏபிஆர் இங்கு வந்திருப்பார் என நினைக்கிறேன். ஏபிஆருக்கும் வரவேற்பை நல்கி கொண்டு முறைப்படி இதனுடைய இந்த இணையவழி கருத்தரங்கை துவக்கி வைப்பதற்கு இதனுடைய நோக்க உரையை ஆற்றுவதற்கு பழனிக்குமார் அவர்களை அழைக்கிறேன். அவர் பேச வேண்டிய ஒரு சிறு பகுதியை நான் பேசிவிட்டேன் என்பதனால் அவரிடம் சிறு மன்னிப்பை கூறி அவரை பேச வரும்போது அன்போடு அழைக்கிறேன். பழனிக்குமார் இருக்கேன். இந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விற்கு ஒப்புக்கொண்ட தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு முதற்கண் அம்பேத்கர் படிப்பு ஓட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தை தொடங்கி வைத்தவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் சமூகவியர் புல அந்த கூட்ட அரங்கில் வந்து அம்பேத்கர் படிப்பு வட்டத்தை தொடங்கி வைத்தவர் தோழர் ரவிக்குமார். அன்று அவர் ரோஹித் வெமுலாவை அறிவு மரபின் குறியீடு என்று இனம் காட்டினார். தொடர்ந்து அம்பேத்கர் படிப்பு வட்டம் இயங்குவதற்கான பல வழிமுறைகளை வலியுறுத்தினார். அந்த அடிப்படையில் அம்பேத்கர் படிப்பு வட்டம் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு வருகிறது. தற்பொழுது அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக ரவிக்குமார் 60 என்கிற இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ளோம். ரவிக்குமார் அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் 80களின் மத்திய கால பகுதியில் ஒரு மார்க்சியராக தம் பயணத்தை தொடங்கியவர். அவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு படைப்பாளியாக, ஒரு பத்திரிகையாளராக, ஓர் அறிவுஜீவியாக, ஓர் அரசியல்வாதியாக,
பல முகங்களுடன் தமிழ் சூழலில் இயங்கி வருகிறார். தமிழ் சூழலில் தீவிர அரசியல், தீவிர இலக்கியம் எனும் இந்த இரு சொல்லாடல்களில் உள்ள தீவிரம் என்பதன் தொனி அரசியல் இலக்கியத்தையும் இலக்கியம் அரசியலையும் நீக்கம் செய்வதை பொறுத்ததாக கற்பிக்கப்படுகிற ஒரு போக்கு உண்டு. குறிப்பாக தீவிர அரசியல் பேசக்கூடிய லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள் கூட இங்கே அரசியல் நீக்கம் செய்யப்பட்டுத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டன. அது ரொம்ப முக்கியமானது. தீவிர இலக்கியம் என்று பேசுபவர்கள் அரசியலை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், அல்லது அரசியலை பேசுகிறவர்கள் இலக்கியம் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் என்று சொல்லுவார்கள். இந்த குழப்ப நிலையிலிருந்து வருவதற்கே ஓர் இலக்கிய வாசகனுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். அந்த அப்படி ஒரு போக்கு தமிழ் சூழலில் நிலவுகிறது. இந்த சூழலை விழிப்புள்ள மேதைகளால் எளிமையாக கடந்துவிட முடியும். கலையா அரசியலா என்கிற வாத பிரதிவாதங்களை விழிப்புள்ள மேதைகள் எளிமையாக கடந்து விடுவார்கள். தமிழ் சூழலில் ஒரு தீவிரமான இலக்கிய வாசகனால் அவ்வளவு எளிமையாக கடந்து போய்விட முடியாது. அந்த அளவுக்கு தீவிரம் குறித்த அந்த வியப்பு என்பது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் தீவிர இலக்கிய ஆளுமையாகவும் தீவிர அரசியல் ஆளுமையாகவும் ஒருவர் இருக்க முடியும் என்பதற்கு சிறந்த முன்னுதாரணமாக தோழர் ரவிக்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். உலக வரலாற்றில் அநேக உதாரணங்களை சொல்லலாம். குறிப்பாக லத்தீன் அமெரிக்க இலக்கிய வரலாற்றையும் அரசியல் வரலாற்றையும் எடுத்து பார்த்தோம் என்றால் அரசியலும் இலக்கியமும் பின்னிப்பிணைந்து, அங்கே படைப்பாளி அரசியல்வாதியாகவும் இருப்பார், அரசியல்வாதி ஒரு தேர்ந்த இலக்கிய வாசகனாகவும் கவிதைகள் எழுதக்கூடியவராகவும் இருப்பது வந்து மிக சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் மிக குறிப்பிடத்தக்க விஷயங்கள். இப்படிப்பட்ட ஒரு தமிழ் சூழலில் இப்படியான ஒரு நிலையை பார்ப்பது அரிதினும் அரிது. ஆனால் அதற்கு ஒரு விதிவிலக்காகத்தான் நாம் ரவிக்குமாரை அவர்களை குறிப்பிட முடியும். வரலாற்றில் அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லி பேசுவது மரபு. அப்படி பேசும் பொழுது இந்த தமிழ் அறிவு சூழல் வரலாற்றில் நிறப்பிரிகை காலம் என்கிற அந்த ஒரு காலம் ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டம் தான் ஒரு தீவிரமா, அதாவது இலக்கியத்தையும் அரசியலையும் இரண்டையும் பேசுபொருளாக்கியதில் வந்துட்டு இந்த காலம் வந்து குறிப்பிடத்தக்க காலம். இந்த நிறப்பிரிகையில் வந்து ரவிக்குமார் அவர்களின் பங்கு மிகவும் கணிசமானது என்று சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக தமிழ் சூழலில் 90களுக்கு பிறகு உருவாகி வளர்ந்த தலித்தியம்சார் சொல்லாடல்களிலும் ரவிக்குமார் அவர்களின் பங்களிப்பு கணிசமாக இருந்திருக்கிறது. அதாவது உலக அரசியல் அல்லது இலக்கிய பண்பாட்டு வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வு போக்குகளின் பின்புலத்தில் இருந்துதான் நாம் ரவிக்குமாரை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமாம், இங்கே மார்க்சியம், மார்க்சியத்தை தொடர்ந்து அடித்தள மக்கள் ஆய்வுகள் என்கிற ஒன்று உருவெடுத்தது. அந்த அடித்தள மக்கள் ஆய்வுகள் தொடர்ந்து விளிம்பு நிலை ஆய்வுகள் என்றெல்லாம் உருவெடுத்த பொழுது குறிப்பாக அடித்தள மக்கள் ஆய்வினர் அம்பேத்கரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அம்பேத்கரை கண்டும் காணாமல் ஒதுக்கிவிட்டார்கள். குறிப்பாக பனோன், பிரான்ஸ் பனோன் பேசிய விஷயங்களை எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அதே அளவிற்கான ஒரு அழுத்தமான விஷயங்களை அம்பேத்கர் பேசியிருப்பதையெல்லாம் இங்கே யாரும் கவனப்படுத்தவில்லை, இந்திய சூழலில் கவனப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மார்க்சியத்தையும் அம்பேத்கரியத்தையும் மூன்றாம் உலக விடுதலை அரசியலோடு இணைத்து ஒரு புதிய இடதுசாரி பார்வையை முன்வைத்தவர். அந்த பார்வையை முன்வைத்ததோடு அவர் பணி நிறைவடையவில்லை. அந்த பார்வைக்கு உதாரணமாக தாமே என்ன செய்துவிட்டார், செயலில் இறங்கி தாமே அதற்கான ஒரு செயல் வடிவம் கொடுத்து அந்த தளத்தில் தன்னுடைய பயணத்தை வகுத்து கொண்டவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள். அவர் மொழிபெயர்த்த நூல்கள் மிக மிக முக்கியமான நூல்கள். குறிப்பாக எட்வர்டு சேத் குறித்த பணியமர்க்கும் பண்பாடு என்கிற நூல், இது எல்லாவற்றையும் விட ரவிக்குமார் அவர்களின் முதல் மொழிபெயர்ப்பு உரையாடல் தொடர்கிறது என்ற நூல், காப்பியா கார்சியா மார்க்வெஸ், எட்வர்டு சையத், அகஸ்தோ போவல், உம்பர்த்த யூகோ இவர்களுடைய உரையாடல்களை எல்லாம் தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. இதில் என்ன ஒன்று என்றால், புதிய ஆளுமைகளை உலகில் நிகழக்கூடிய குறிப்பாக அதாவது சாமானிய மக்களின் குரலாக இயங்கக்கூடியவர்களை தமிழ் சூழலுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் ரவிக்குமாரின் பங்கு மிகவும் முக்கியமானது. குறிப்பாக இன்றைக்கு எட்வர்டோ கலியானோவின் அந்த வரலாறு என்று என்ன, வரலாறு என்றால் என்ன என்பது என்ன என்கிற அந்த சிறு நூல் மிகவும் ஒரு
அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு, ஒரு தமிழுக்கு கிடைத்த ஒரு கொடை. அந்த பணியை எல்லாம் செய்தவர் ரவிக்குமார் அவர்கள்தான். அத்துடன் அவருடைய முதல் நூல் கண்காணிப்பின் அரசியல், அதுவும் தமிழ் சூழலுக்கு முக்கியமான ஒன்று. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஆப்பிரிக்க விடுதலை முன்னோடியாக, அதாவது இந்த கருப்பர் இன நிற விடுதலைக்கு, அந்த கருப்பின விடுதலைக்கு முன்னோடியாக இருந்த மால்கம் எக்ஸ் அவர்கள் குறித்த ஒரு அறிமுக நூலையும் அவர் எழுதியிருக்கிறார். இப்படி அதாவது எந்த தளத்தில் ரவிக்குமாரின் பங்கு, ரவிக்குமார் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது என்று பார்க்கப்படுகிறது என்றால், அதாவது ஓர் இடதுசாரி அரசியல், இடதுசாரி இலக்கியம், குறிப்பாக மூன்றாம் உலக நாடுகளில் எழுந்த அந்த காலனிய மையவாத எதிர்ப்பு அரசியலை உள்வாங்கி கொண்டு நமது பண்பாட்டின் மீதான ஓர்மை, அதே சமயம் நமது பண்பாட்டின் மீதான விமர்சனம், இந்த இரண்டையும் கூடவே இங்கே சவால் உள்ளது. அடையாள மீட்பு என்று சொல்லும் பொழுது பிற காலனிய நாடுகளில் இல்லாததை போன்று தமிழ் சூழலில் சாதி என்பது பெரிய சவாலாக உள்ளது. ஆக இவை எல்லாவற்றையும் உள்வாங்கி அந்த அந்த தளத்தில் தன்னுடைய எழுத்துக்களை, தன்னுடைய செயல்பாடுகளை வடிவமைத்துக் கொண்டவர் ரவிக்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவர் பெரியார் குறித்து முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம், அந்த பார்வை, அந்த பெரியார் குறித்த அவருடைய மதிப்பீடு எல்லாம் விமர்சனங்களை, ஒரு விவாதத்தை உண்டு பண்ணின. என்றாலும் அது மிக தேவையான பார்வை, இந்த தமிழ் சூழலுக்கு மிக தேவையான பார்வை. சில அசைவுகளை, ஒரு செங்கலை பிடுங்கி ஒரு ஆட்டத்தை காண வைக்காமல் இருந்துவிட்டால் அது அப்படியே தேங்கிய ஒரு கட்டிடமாகவே நின்றுவிடும். ஒரு அதை அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் சில அசைவுகளை ஏற்படுத்தியது அவரது பணி, மகத்தானது. ஆகவே இந்த ரவிக்குமார் 60 என்கிற நிகழ்வினை நாங்கள் பெரிய அளவில் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். அது இந்த இத்தகைய ஒரு பெருந்தொற்று காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக ஆகிவிட்டது. எனவே இதனை தற்பொழுது உள்ள சூழலை கணக்கிட்டு கொண்டு ஒரு இணைய வழியிலான ஓர் கருத்தரங்கமாக முடிவு செய்தோம். இந்த இந்த நிகழ்வினை சொன்னவுடன் கவிஞர் சமயவேல் அவர்கள் மிகவும் மனம் உவந்து இந்த நிகழ்விற்கு இசைவு கொடுத்தார். குறிப்பாக கவிஞர் சமயவேல் அவர்கள் சொல்லிய பொழுது, முனைவர் ரவிக்குமார் அவர்களுடைய எல்லா எழுத்துக்களையும் நான் வந்தவுடன் உடனே வாங்கி வாசித்து விடுவேன். அவருடைய மொழிபெயர்ப்புகள், தமிழ் சூழலில் வந்து அவருடைய மொழிபெயர்ப்புகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. மொழிபெயர்ப்புகளின் முக்கியத்துவத்தையே உணராமல் தான் இன்றளவும் தமிழ் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. மொழிபெயர்ப்பு என்பது ஒரு கலாச்சாரத்தையே புரள் போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த. அதனை உணர்ந்து தம்முடைய மொழிபெயர்ப்புகளை மேற்கொள்பவர் ரவிக்குமார் அவர்கள் என்று இசைவளித்தார். அதுபோன்று இங்கே ரவிக்குமார், தோழர் ரவிக்குமார் அவர்களை குறித்து உரையாற்ற உள்ள அறிஞர் பூ வேல்சாமி, ஆய்வாளர் எழுத்தாளர் பத்திநாதன், பேராசிரியர்கள் நட சிவகுமார், பேராசிரியர் ஜே பாலசுப்ரமணியம், ஆய்வாளர் சந்துரு மாயவன் உள்ளிட்ட அனைவருமே ரவிக்குமாரின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒவ்வொரு செயல்பாடுகள் குறித்தும், அதாவது நூல்கள் குறித்தும் இங்கே உரையாற்ற உள்ளனர். ஆகவே இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த தமிழ் சமூகம் ரவிக்குமாரிடம் கற்றுக்கொள்ள, அவரை முன்மாதிரியாக கொள்ளுவதற்கான ஏராளமான விடயங்கள் உள்ளன. அதனை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். தொடர்ந்து இந்த பணிகளில் அம்பேத்கர் படிப்பு வட்டம் ஈடுபடும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கொண்டு இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மனமாற வரவேற்று கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பழனிக்குமார் அவர்களுக்கு நன்றி. ஒரு ஹலோ, பத்திநாதன் வந்திருக்காரா? பாலா பத்தி ஜாயின் பண்ண மாதிரி தெரியலையே. தெரியலையே பல்லி, அந்த லிங்க் கேட்டாரு. அப்படியா, அனுப்புங்க. அவருக்கு சிக்னல் ஏதோ பிரச்சனை சொல்லி இருந்தாரு. ஆமா, பத்தி ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் பத்தி பேசுறாரன்னு கேளுங்க. பத்தி நீங்க இப்ப பேசுறீங்கன்னா நீங்க முதல்ல பேசுறீங்க. கொஞ்சம் ஆன் பண்ண முடியுமா பத்தி? உங்களுடைய ஆடியோ அன்மியூட் பண்ணுங்க, வீடியோவும் அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
எனக்கு இந்த டவர் பிரச்சனை அப்புறம் காத்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு வயலுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ரவிக்குமார் பத்தி பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. எனக்கு இந்த மாதிரி தடங்கள் அது இது இருக்கும் அப்படின்றதுனாலதான் நான் ஒரு கட்டுரையா ஜெகனுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். நானு அத ஜெகன் படிப்பாருன்னு நம்புறேன். மத்தபடி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு அழைப்புக்கும் வாய்ப்பு அளித்ததுக்கும் மிக்க நன்றி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க நிகழ்ச்சி. நான் கேக்குறேன் பத்தி உங்களுக்கு ஆடியோ சரியா இருந்துச்சா நீங்களே பேசிரலாம்ல. பேசுறது கிளியரா இருக்கா? கேக்குறது நல்லா கேக்குது, அதனால நீங்க பேசாம நீங்க பேசிருங்க. நீங்க இல்ல அது எழுதின அளவுக்கு பேச முடியுமான்றது எனக்கு. எழுதுனது உங்க கையில, எழுதுனது உங்க கையில இருக்குதா? நீங்களே வாசிங்க. கையில கையில இல்ல, கையில இல்ல. ஓகே ஓகே. அதனால அவர் படிக்கட்டும்னு நினைக்கிறேன் நான். அது எனக்கு தொடர்ந்து பேசுறதுல ஒரு தவறு பிரச்சனை இது வரலாம். ரவிக்குமாரும் அகதிகளும். பத்திநாதன் இந்திய அறிவுஜீவிகளில் குறிப்பிடப்படும்படியான பன்முக ஆளுமை கொண்ட ஒருவராக இருக்கும் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்களின் 60வது அகவை நிகழ்வில் ஜூம் மொழியாக பேசுவதில் மகிழ்ச்சி. வாய்ப்பளித்த நண்பர் ஜெகநாதன் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தற்போது இலங்கையில் இருப்பதால் தரவுகளுக்கான புத்தகங்கள் என்னிடம் இல்லாத காரணத்தால் எனது ஞாபகத்தின் அடிப்படையில் சிறு குறிப்பாக இதனை பதிவு செய்கிறேன். இது அவர் குறித்தான ஆய்வோ அவருடைய இலக்கிய பிரதிகள் குறித்தான ஆய்வோ இல்லை. அறிந்தவற்றை சுருக்கமாக பதிவு செய்கிறேன். காலச்சூடு வெளியிட்ட எனது அகதிகள் குறித்த முதல் புத்தகமான போரின் மறுபக்கம் 2008 வெளிவந்தது. மதுரை தமிழ்நாடு ஓட்டலில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போதுதான் நான் ரவிக்குமாரை முதல் முறையாக அறிந்தேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு இலக்கியம் குறித்தான புரட்சியும் இருக்கவில்லை. அதனால் ரவிக்குமார் ரவிக்குமாரை அதற்கு முன் நான் அறிந்திருக்கவில்லை. அதிலிருந்து தொடர்ந்து அவரை அவதானிக்க ஆரம்பித்தேன். ரவிக்குமார் அவர்களை எழுத்தாளராக, மொழிபெயர்ப்பாளராக, பத்திரிகையாளராக, புத்திஜீவியாக, செயல்பாட்டாளராக, அரசியல்வாதியாக அறிய முடியும். நான் அவரை அவருடைய பிரதிகளினூடாகவும் செயல்பாட்டினூடாகவும் இரண்டு விதமாக புரிந்து கொள்ள முயன்றேன். அதிகாரம் உண்மை பேசுதல் என்ற எட்வர்ட் சையத்தின் புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். அதிகாரம் குறித்து எதிர்கருத்தும் மாற்று கருத்தும் பலருக்கும் இருக்கக்கூடும். பொதுவாக அதிகாரத்துடன் சேர்ந்து இயங்குவது அல்லது அதிகாரமயமாக மாறுவது என்ற நிலை இருக்கும். அதில் ரவிக்குமார் அதிகாரமயமாக மாறினார். எழுத்து என்பதும் அரசியல் என்பதும் அதிகாரம்தான் என்பது எனது புரிதல். அவ்வாறு அதிகாரம் கைவரப்பெற்ற பின் அவருடைய அசைவு இயக்கம் என்னவாக இருந்தது என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம். அந்த அதிகாரத்தை யாருக்காக எதற்காக பயன்படுத்தினார் என்பது முக்கியம். அகதிகள் முகாமுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து அவர்கள் பற்றி பத்திரிகையில் எழுதியதுடன் இல்லாமல் அறிக்கை தயாரித்து தமிழக அரசுக்கு அனுப்பி அதன் மூலமாக அகதிகள் முகாமின் அடிப்படை வசதிகள் மேம்பட்டதுடன் அகதிக்கு வழங்கப்படும் உதவித்தொகையையும் உயர்த்தி கொடுக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரங்கள் தேவையில்லை. அதற்கு அகதியாக இருந்து உதவி பெற்ற நானே நேரடி சாட்சி. எழுத்து அதிகாரத்தின் மூலமாக அகதிகள் வாழ்க்கை மேம்பட்டது என்றால் அதிகாரம் நல்லது. அடுத்ததாக அவர் மக்களால் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றம் சென்றதும் அவருடைய முதல் சட்டமன்ற உரை அகதிகள் பற்றியது. அது மட்டுமில்லாமல் அகதிகளின் குடியுரிமை சார்ந்து நாடாளுமன்றத்திலும் அகதிகளின் குரலாக பேசியிருக்கிறார். அரசியல் அதிகாரம் நல்லதுதானே? தற்போதைய கொரோனா காலத்திலும் அகதி முகாம்களை அரசின் பார்வை எடுத்து சென்று
உரிய முறையில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. தனக்கு வாக்களித்த மக்களுடன் வாக்குரிமையே இல்லாத அகதிகள் மேலும் அவர் காட்டும் அரிசனை, அகதிகள் மீது அவர் காட்டும் கரிசனை என்பது அவர் அதிகாரம் விளிம்புநிலை மக்களுக்கானது, அவரது அதிகாரம் விளிம்புநிலை மக்களுக்கானது என்பது தெளிவாகிறது. அரசியல்வாதியாக அரசியல் காரணங்களுக்காக அகதிகள் பற்றி பேசுகிறார் என்று மேம்போக்கான விமர்சனம் அவர்கள் சின்னர் வைக்கக்கூடும். ஆனால் அவர் அரசியல் வருவதற்கு முன்பே நிறப்பிரிகையில் அகதிகள் பற்றி எழுதியிருப்பது நேரடி உரையாடலின் போது என்னிடம் கூறினார். இலங்கை அகதிகள் பற்றி தொடர்ந்து எழுதியவை எல்லாம் பொதுக்களத்தில் பதிவாகி இருக்கிறது. ஈழப் பிரச்சினை சார்ந்து உணர்வு நிலையில் தமிழகம் இருந்த நிலையில், இயக்கம் சார்ந்தும் தமிழ் தேசியம் சார்ந்தும் பெரிதும் பேசப்பட்ட நிலையில், இந்திய தேசியம் சார்ந்த துணிநிலை மக்கள் சார்ந்தும் சமூகம் சார்ந்த பார்வையை அறிவுபூர்வமாக பாதித்தார்கள். அதன் தாக்கமே என்னை போன்றவர்களை உருவாக்கி இப்படி புரிந்து கொள்வது விவாதத்துக்குரியது என்றாலும் அரசியல் சார்ந்து ஒரு கருத்தை இவ்விடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்தியாவின் இறையாண்மைக்கு உட்பட்டு ஜனநாயக வழியில் பெரும்பான்மையினால் அல்லது அதிகாரத்தால் ஒடுக்கப்பட்ட சமூகம் எப்படி அறிவாயுதத்தை கொண்டு மேல்நிலையாக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இலங்கை தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு பலரும் காரணமாக இருந்தாலும் ரவிக்குமார் போன்றவர்களின் பங்களிப்பு கணிசமானது என்பதை எவரும் மறுக்க முடியாது. நான் தமிழ்நாட்டில் இருந்தபோது ரவிக்குமார் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து அகதிகள் பற்றிய இலக்கிய கருத்தரங்கு ஒன்றை நடத்த நண்பர் அலெக்ஸ் உடன் சேர்ந்து திட்டமிட்டிருந்தேன். அந்த ஆரம்பகட்ட உரையாடல்கள் அனைத்திலும் நண்பர் முருகன் கூடவே இருந்தார். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போனதுக்கு அலெக்ஸோட மரணம் காரணமாகி போனது. அத்துடன் நானும் முருகனும் நிற்கவில்லை. ரயிலேறி பாண்டிச்சேரி போய் அவரை வீட்டில் சந்திக்க திட்டமிட்டிருந்தோம். அதற்கான சூழல் எங்களுக்கு அமையாமல் போனது எனக்கு வருத்தம்தான். இவ்விடத்தில் உரிமையோடு சில கோரிக்கைகளையும் ரவிக்குமாரிடம் வைக்க விரும்புகிறேன். அகதி முகாம்களை மூடுவதற்கு அரசியல் ரீதியாகவும் அறிவு தளத்திலும் அழுத்தி பதிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே அதனை ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டிருந்தாலும் 35 ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகளாக வாழ முடியாது என்பதை கவனத்தில் கொண்டு விரைவுபடுத்த வேண்டும். 2011 ஆண்டு அகதிகளுக்கு உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கப்பட்டது. அதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீர்கள். தற்போதைய பொருளாதார நிலையை கவனத்தில் கொண்டு அகதிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். 3, அகதிகளுக்காக அகதிகளை மையப்படுத்தி இலக்கிய கருத்தரங்கு ஒன்றை தமிழகத்தில் உங்கள் தலைமையில் நடத்த வேண்டும். அகதிகள் என்றுமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறார்கள். வாய்ப்பிற்கு நன்றி.